அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் தான் உங்கள் கால்நடை தோழன் மகேஷ் பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிதாக ஆடு வளர்ப்போம் சரிங்களா. ஒரு சிலர் வந்து பண்ண ஆரம்பித்து நஷ்டத்தில் போயிட்டுருக்கோம், அவங்க வந்து எப்படி நம்ம சரி செய்யலாம் அப்படிங்கிறது அந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்படின்னா தான் நான் சொல்கிற தகவல் உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் சரிங்களா. நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கிட்டு ஆள் கொடுங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம யூடியூப் சேனலில் தகவல் வீடியோ போடுறோம், ப்ளஸ் சந்தைக்குள்ளே வீடியோ போடுறோம், ப்ளஸ் விற்பனைக்குள்ள வீடியோ போட்டுட்ருக்கோம் சரிங்களா. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து புதுசாக ஆடு பண்ண வைக்கணும் அப்படின்னு நிறைய நம்மகிட்ட ஃபோன் பண்ணி ஒரு சில விஷயங்கள் கேட்டுட்ருக்காங்க சரிங்களா. எப்படி ஆடு வளர்க்கணும், எப்படி நம்ம செட் அமைக்கணும், என்னெல்லாம் அதுக்கு தீவனங்கள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆடு வளர்த்துட்டு இருக்கவங்க என்ன கேட்காங்கன்னா, நம்ம வந்து ஆடை நம்ம வந்து இதை விட நல்லா டெவலப் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் கேட்குறாங்க சரிங்களா. ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆடு வளர்க்க போகிறோம் அப்படின்னா வந்து முத நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு ஃபார்மில் போய் விசிட் பண்ணணும். விசிட் பண்ணனா இப்படி ஆடு எப்படிலாம் வளர்க்குறாங்க, என்னென்ன தீவனங்கள் கொடுக்குறாங்க அதை ஃபஸ்ட்டு விசிட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆடு வாங்குறப்போ மெயினாக வந்து இந்த வீடியோவே அதான், ஆடு வாங்குறப்போ பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு ஆடுகள் வாங்கக்கூடாது. இது ஒரு முழுக்க முழுக்க ஒரு தவறான விஷயம் சரிங்களா. ஒரு சிலர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆடு வளர்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரப்பட்டான ஒரு தரகரை பார்ப்பாங்க, ஆடு வாங்குவாங்க வைப்பாங்க, கடைசியில் அது நஷ்டத்தை தான் போகும். அப்படி மட்டும் தயவுசெய்து தான் ஆடுகள் வாங்காதீங்க. ஆடுகள் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன், இதை நல்லா புரிஞ்சுக்கங்க ஆடு வளர்க்க போகிறவங்க சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆடு வளர்க்க போகிறோம். நம்ம வந்து ஆடு வந்து தேர்வு செய்கிறது தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஆடு எப்படி நம்ம தேர்வு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பல்லு இல்லாத ஆடுகள், அப்படி இல்லைன்னா ரொம்ப கட்டையான ஆடுகள், குள்ளமான ஆடுகள், அப்படி ஆடுகள் நம்ம வாங்கக்கூடாது. நம்ம வாங்குகிற ஆடுகள், இப்போ நான் வந்து கொடியாடை மட்டும் சொல்கிறேன் சரிங்களா. நம்ம வாங்குகிற ஆடு எப்படி பார்த்தீங்கன்னா, ரெண்டு பல் இல்லை நாலு பல் ஆடுகள் நீங்கள் தாராளமாக வாங்கலாம், பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைனா கடை முளைப்பு இல்லைட்டா பல் பாதி பல் இருக்க ஆடு கூட வாங்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் ஆடு நல்ல ஆடாக இருக்கணும், நல்ல பால் உருக்குள்ள ஆடாக இருக்கணும். அந்த மாதிரி ஆடுகள் நம்ம வளர்த்தோம், வாங்கி வளர்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நஷ்டம் வராது சரிங்களா. இப்போ இந்த வீடியோவில் பார்க்குற ஆடுகள் எல்லாமே பெரிய பெரிய ஆடுகள் தான் சரிங்களா, எல்லாம் குட்டி ஆடுகள். இந்த மாதிரி ஆடுகள் நம்ம வாங்குறதுனால பெரும்பாலும் நஷ்டங்கள் வராது சரிங்களா. இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு பல் ஆடு வாங்குகிறோம் அப்படின்னா, அதை வந்து நம்ம மினிமம் ஒரு பத்து ஈத்து வரை நம்ம வச்சுருக்கலாம். பத்து ஈத்து வரை அது ஒரு நல்ல நல்ல குட்டிகள் நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சேல்ஸ் கூட பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஒரு சிலர் எப்படி செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தவறு என்ன தவறு செய்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆடு வாங்கினோடனே தரகர் மூலமாக போய் வயசான ஆடு, அது ரொம்ப குட்டி ஆடு, அந்த ஆடு இந்த ஆடுன்னு சொல்லி வாங்கி போட்டுட்டு, அல்லது கிழட்டாடு குட்டிகள் இந்த மாதிரி வாங்கி போட்டுட்டு கடைசியில் என்னென்னா, இந்த மாதிரி வாங்கிட்டு இப்போ நஷ்டமாக போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது ஒரு தவறான விஷயம் சரிங்களா. அது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம தரமான ஆடு இல்லைனா கண்டிப்பாக நஷ்டத்தெல்லாம் போகும், தவிர லாபகரமாக கண்டிப்பாக கொண்டு வர முடியாது சரிங்களா. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆடு தேர்வு செய்யல ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து ஒரு சம்சார்ட்டை வாங்க போகிறோம் அப்படி இல்லைனா சந்தையில் போய் வாங்க போகிறோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஒரு சந்தையில் போய் நம்ம ஆடு வாங்க போகிறோம் அப்படின்னா வந்து உடனே போன அன்னைக்கு நீங்கள் சந்தையில் ஆடுகள் வாங்கக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வாரம் இல்லை மூணு வாரம் வந்து சந்தைக்கு போயிட்டு சந்தை ஃபுல்லாக அந்த சந்தை ஸ்டார்டிங்லேருந்து முடிந்த வரைக்கும் எப்படி எப்படி ஆடு வாங்குறாங்க, என்னென்ன மதிப்பில் ஆடு வாங்குறாங்க, எதனால் இந்த மதிப்பில் ஆடு வாங்குறாங்க, அப்படி ஒரு சில கேள்விகளை வந்து நம்ம அவங்க வாங்கக்கூடிய ஆள்கிட்ட நம்ம கேட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த ஆடு இவ்வளோ தான் மதிப்பு வருமா, எதனால் இந்த ஆடு இவ்வளோ மதிப்பு வருது. ஒரு சில ஆடு ஹைட்டாக இருக்கும், அந்த ஆடு பத்தாயிரத்துக்கு வரும், அதே ஆடு அதை விட கூட ஆடு விலை வரும். அப்போ ஏன் இந்த ஆடு வந்து கூட விலை வருது, இந்த ஆடு ஏன் குறைஞ்ச விலை வருது, எதனால் இதுக்குள்ள டிஃப்ரெண்ட் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். எதனால் டிஃப்ரெண்ட் வர காரணம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆடு இளம் ஆடாக இருக்கும், இந்த ஆடு வந்து கொஞ்சம் பல் போன ஆடாக இருக்கும். அப்போது அந்த ஆடு விலை வந்து பல் போன ஆடோட விலை கம்மியாக இருக்கும், நல்ல பல் இருக்க ஆடோட விலை கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அப்போ இதில் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன இருக்குது, அப்போ ரெண்டு குட்டி போட்ட ஆடோட விலை எப்படி இருக்குது, வேறு ஒரு குட்டி போட்ட ஆடு மூணு குட்டி போட்ட ஆடோட விலை எப்படி இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து ஒரு சில இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நம்ம சம்சாரம் வாங்க போகிறோம் அப்படின்னா பெரும்பாலும் தவறுகள் இருக்காது, ஏன்னா சந்தையோட வேறு சம்சாரிட்ட வாங்குறது வேறு. சம்சாரிட்ட வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேயும் நம்ம அதுலேயும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாரையும் நம்ம வந்து இந்த காலத்தில் நம்பக்கூடாது சரிங்களா. நானாக இருந்தாலும் என்னையும் நம்பக்கூடாது, அந்த மாதிரி தான் நான் சொல்வேன். நம்ம போய் சம்சார்ட்ட போய் ஆடு வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்சாரிட்ட வந்து ஃபஸ்ட்டு வந்து கேட்கணும், இந்த ஆடுகள் எப்படி எவ்வளோ எப்படி வள குட்டிலாம் எப்படி வளர்க்கு, இந்த போனத்தில் உள்ள குட்டிகள் எப்படி இருக்குது, இந்த மாதிரி இவ்வளோ பெரிய குட்டியாக வந்திருக்கா வச்சுருக்கா, எந்த கடையில் சேர்த்தீங்க, நல்ல தரமான கடையில் சேர்த்தீங்களா வச்சிங்களா, எப்படின்லாம் நம்ம வந்து ஒரு சில கேள்விகள் அவங்ககிட்ட கேட்குறத பற்றி தப்பே கிடையாது, நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம் சரிங்களா. நீங்கள் வந்து ஏமாறக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். இன்னொன்று, செட்டு அமைக்கிறது வந்து மெயினாக வந்து செட்டு அமைக்கிறது ஒரு சிலர் வந்து ரொம்ப தவறுகள் செய்தாங்க. ஆடு வளர்க்குறவங்க வந்து செட்டு வந்து கண்டிப்பாக ரெண்டு செட்டு கம்பல்சரி வேணும் சரிங்களா. ஒரு செட்டை வச்சு நம்ம வந்து கண்டிப்பாக கொண்டு போக முடியாது. நான் வந்து பண்ணை முறை வளர்ப்பு
நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் மேய்ச்சல் முறையை பற்றி நான் பேசலை. இப்போ பண்ண முறையில் நம்ம வளர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு செட்டு வேணும், ரெண்டு செட்டு எதிரால் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்கலாம். மழை காலங்களுக்கு ரெண்டு செட்டு கண்டிப்பாக கம்பல்சரி தேவை, வெயில் காலத்தையும் நமக்கு தேவை தான். இப்போ எப்படின்னா ஒரு செட்டு இருக்குன்னா அந்த செட்டு வந்து நைட்டு மட்டும்தான் அந்த ஆடுகள் அங்கே அடைக்கணும், மற்ற டைமில் இன்னொரு செட்டு இருக்கணும். இன்னொரு செட்டு எப்படின்னா அந்த இடம் கொஞ்சம் வெட்ட வழியாக இருக்கணும், நல்ல ஆடுகள் வந்து அங்கங்கே அலைத டை இந்த மாதிரி இருக்கணும் சரிங்களா. ஆடு ஒரே இடத்துல அப்படி இருக்கக்கூடாது, ஆடு வந்து அங்கேயும் போயிட்டு வர மாதிரி இருக்கணும். அந்த இடத்துல சென்டரில் கொஞ்சம் மண் அடித்து அதை உயரமாக அடிச்சிருக்கணும், மேலே ஒரு சின்ன செட்டு மாதிரி போட்டுக்கணும் எனலுக்காண்டி, ப்ளஸ் மழைக்காண்டி. மழை டைமில் கூட அதில் போய் நின்றுக்கணும், ஏன்னா வெள்ளாடுகள் வந்து மலையில் நிற்காது, செம்பரி ஆடை மாதிரி மலையில் கண்டிப்பாக நிற்காது, ஏன்னா அது மழையை தாங்கிக்கிடாது சரிங்களா. அதனால் நீங்கள் வந்து கம்பல்சரி நீங்கள் வெள்ளாடு வளர்க்குறீங்க அப்படின்னா வந்து கம்பல்சரி ரெண்டு செட்டு போட்டுக்கணும். அப்போ நீங்கள் போட்டிருக்க டைமில் அதை சுற்றி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரம் இருக்கலாம், நம்ம பிளாஸ்டிக் ட்ரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஆயில் உள்ள ட்ரம், நம்ம சாதா ட்ரம் வந்து அந்தளவு உழைப்பு இருக்காது. அந்த ட்ரம்மை நம்ம மெடி இது பிளாஸ்டிக் கடையில் இல்லைன்னா இரும்பு கடையில் போனீங்கன்னா அங்கே அங்கே வந்து நீங்கள் வாங்கிக்கலாம். இடக்கணக்கிலே 100-200 ரூபா தான் முதலே ஒரு ட்ரம் வரும். அந்த ட்ரம் ஓட்டையாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது, அதை என்சியில் வச்சு ஒட்டிக்கலாம். அதை ரெண்டாக வெட்டி அதை வந்து ஸ்டாண்டு மாதிரி அடித்து அதில் வச்சிங்க அப்படின்னா அதில் வச்சு அங்கனங்கனே வச்சுக்கணும். ஒரு 5-6 குழுது அடித்து வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு இதில் 2 இதில் புல், 2 இதில் தண்ணி, 1 இதில் நம்ம வந்து அடர்த்தியும் அந்த மாதிரி போட்டு அதில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி நம்ம ஒரு 5 குழுது வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கு தேவைக்கு இடத்துல சாப்பிட்டுக்கிட்டு அது அப்படியே அங்கே லாந்துக்கிட்டு அப்படியே இருக்கும், அப்படின்னா அந்த ஆடுகள் நோய் வர்றது ரொம்ப கம்மியாக இருக்கும் சரிங்களா. அப்படி நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து கிடா மட்டும் வளர்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிடா மட்டும் வளர்க்கலாம், அது பேஜி பேஜாக வளர்க்கணும். எப்படி எப்படி பேஜி பேஜாக வளர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மாதக்குட்டி வாங்குகிறோம் அப்படின்னா 3 மாதக்குட்டி ஒரு பேஜ், 6 மாதக்குட்டி ஒரு பேஜ், 9 மாதம் ஒரு குட்டி பேஜ், 1 வருஷம் ஒரு குட்டி பேஜ், இப்படி 4 பேஜாக இருந்தால் மட்டும்தான் நம்ம லாபகரமாக கொண்டு போக முடியும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு சிலர் வந்து ஏன் இப்படி 4 பேஜாக இருக்கணும் அப்படின்னு கேட்கலாம். 1 வருஷக்குட்டியை நம்ம விற்கோம் அப்படின்னா அது போன பிறகு இந்த குட்டி 9 மாதத்துலேருந்து 12 மாதம் வளர்க்கணும். அப்படி ஒவ்வொரு பேஜாக நம்ம விற்றோம் அப்படின்னா கண்டிப்பாக லாபமாக இருக்கும். மெயினாக வந்து ஆடு வளர்க்கும், புதுசாக ஆடு வளர்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஆடு வளர்க்க முன்னால் நம்ம வந்து தீவனங்களை முதல் ரெடி பண்ணிடுறோம். அது என்ன வகை தீவனம் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து வேலி மசால் தான் ஆடுகளுக்கு ரொம்ப 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 முக்கியமானது, வேலி மசால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மல்பெரி. இந்த ரெண்டு தான் நான் என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதனால் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து இதோட ப்ரோட்டீன் வந்து அதிகமாக இருக்குது, நல்லா குட்டிகள் வளரக்கூடிய தன்மைகள் அதிகமாக இருக்குது, குயிக்காக வளரக்கூடிய தன்மைகள் நல்லா இருக்குது சரிங்களா. நம்ம வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அகத்தி, அதுக்கப்புறம் மேற புல்கள் நம்ம கண்டிப்பாக போடணும். அது நீங்கள் சூப்பர் நெய்பேர் இல்லாட்டா ரெட் நெய்பேர் அல்லாட்டா கோய்பஸ் 29 இல்லை காக்காசோளம் இல்லை கோஃபோர் கோஃபை எந்த தீவனமாவது ஒரு தீவனம் நம்ம கம்பல்சரி வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடலை குழா இந்த மாதிரிகள் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி அடர் தீவனம் நம்ம கொடுக்கப்போ என்ன கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா சோளம் இந்த மாதிரி பருத்திக்கொட்டைலாம் கொடுத்தா ஆடுகளோட பல் நல்லாயிருக்கும், குயிக்காக வளரும். மெயினாக இன்னொன்று என்னென்னா டிவாமின் கரெக்டாக பண்ணணும். டிவாமின் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடல் புழு நீக்கம் வந்து ஒரு ஆடுகளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஆடாக இருந்தாலும் மாடாக இருந்தாலும் ரொம்ப ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுனீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நீங்கள் மெயினாக புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று தான், ஃபஸ்ட்டு ஆடு தேர்வு செய்யும் முறையில் கரெக்டாக ஆடு தேர்வு செய்யுங்க. அதே மாதிரி தரகர் மூலமாக வாங்காதீங்க, நேரடியாக நீங்களே உங்களோட ஓன் பைசா போட்டு வாங்குங்க. நம்ம ஆட்டு பண்ணை வந்து எல்லோரும் தொடங்கலாம், கண்டிப்பாக தொடங்கலாம், ஆனால் லீஸுக்கு எடுத்து யாரும் கண்டிப்பாக பண்ணாதீங்க. லீஸுக்கு எடுத்து பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தயவு செய்து பண்ணாங்க. உங்களுக்கு ஏதாவது ஆடு வளர்ப்பில் டவுட் எதுவும் இருந்தால் நீங்கள் வந்து எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது பிளான் சொல்லணும்னு சொன்னால் கண்டிப்பாக நான் சொல்லித்தரேன், என்னெல்லாம் இப்படிலாம் பண்ணுனா நமக்கு லாபகரமாக இருக்கும் அப்படிங்கிறத பிளானை வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லித்தரேன். நிறைய பேருக்கு சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன் சரிங்களா. கொடியாடெலாம் நல்ல லாபங்கள் இருக்குது, நான் அந்த கொடியாடை தான் நான் வந்து அதிகமாக சொல்லியிருக்கேன். கொடியாடு கன்னியாடுன்னு அப்படி அதிகமாக சொல்லிகிட்டே இருக்கேன். செம்பரியாடை காட்டிலும் வெள்ளாடுகள் அதிகமான நல்ல லாபம் இருக்குது சரிங்களா. ஏன்னா தோட்டத்துக்காடில் ஒரு சிலர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா செம்பரியாடுகள் கொலை அந்த மாதிரி செடிகளை திங்காமல் இருக்குது, அதனால் பிரச்சனைலாம் சொல்கிறாங்க. ஆனால் வெள்ளாடுகள் வந்து வளர்ச்சி தன்மை அதிகமாக இருக்கும், குயிக்காக வளரும். குயிக்காக வளரனால நமக்கு வந்து அதிகமாக ஸ்பீடாக வளரப்போ அது நாட்டாடுகள் ஸ்பீடாக வளரப்போ அதோட கறி டேஸ்ட்டுக்கு எல்லோரும் நம்மகிட்ட வந்து ரெகுலராக வாங்கிட்டு இருப்பாங்க, நமக்கு பிரச்சனையும் இருக்காது சரிங்களா. நம்ம ஒரு டெலிகிராம் குரூப் வச்சுருக்கோம், அந்த குரூப்பில் சேர விருப்பம் சேர்ந்துக்கலாம் சரிங்களா. அனைத்து கால்நடை தொழிலர் அனைவருக்கும் நன்றி வணக்கம். நம்மளோட யூடியூப் வீடியோ நல்லா இருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்துக்கு பெல் பட்டன் அமைக்கிட்டு ஆல் கொடுங்க. தீவன தொட்டி எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ கொடுக்குறேன். அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள், அது ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும், கண்டிப்பாக அதை நீங்கள் பார்த்தா உங்களுக்கு போஜனப்படும் சரிங்களா.